Sunday, so family oda vandu inga sonda ooruku vandirukom. So inda veedu dhaan vandu pathina enga appa oda poorviga veedu. So inga dhaan vandu pathina namakku vyavasaya nalala irukku. So inga dhaan vandu enga appa oda amma mattum inno irukanga. So avanga la ellathai paathit irukanga. So Sunday vandu special ah vandu en payanai kootite inge vandu time spend pannalam appdi solittu vandaachu. So romba naal kalichu inga vandirukom. So nammoda land la eppdi irukku, inda area eppdi irukku appdi thadala ungalukku konjam konjama kaatren. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வந்ததுல இருந்து இவனை மட்டும் என்னால சமாளிக்கவே முடியலங்க. இவனை சமாளிக்கிறதுக்கு நாங்க மூணு பேர் இருந்தும் கூட கொஞ்சம் கூட அமைதியாவே இருக்க மாட்டேன்றான் தெரியுங்களா. மித்து என்ன பண்ற, ஏன் இப்படி தேவையில்லாம சேட்டை பண்ணிட்டே இருக்க? எந்த தாத்தா கூப்பிடுற நீனு? பாபாவா? எந்த பாபா? இப்படிதாங்க வந்ததுல இருந்து எங்களை போட்டு இன்சா பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் கூட சும்மாவே இருக்க மாட்டேன்றான். இவனை சமாளிக்கிறதுக்கே நாங்க மூணு பேர் இருக்கோங்க. பட் எனியோ இவனோட சின்ன சின்ன அந்த க்யூட் லிட்டில் திங்ஸ் எல்லாமே நாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் இவனும் இப்பதான் செகண்ட் டைம் இங்க வர்றான். ஜாலியா ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுங்களா? அப்படியே இங்கிருந்து நேரா நம்மளோட தோட்டத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு போறேன். ஆக்சுவலா நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தோட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய பிளானே ஒன்று வச்சுருக்கோம். அதை இப்போலேருந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஹா, நம்ம வீட்லேயும் வந்து ஒரு மூணு ஆட்டுக்குட்டி எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிளைமேட் வர வேறு மாதிரி மாறிட்டுருக்கு. செம்மையாக மழை வர்ற மாதிரி மாறிட்டுருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்கள் அப்பா வேறு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம தோட்டம் போகிற வழி. இங்கே இருக்கிறது எல்லாமே எங்கள் ரிலேட்டிவோட தோட்டம் தான். ஸோ நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். சின்ன வயசுலலாம் நான் மோஸ்ட்லி இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் விடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இங்கே தான் விட்டுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வந்து இந்த ஊர்லேயே தான் இருப்போம். ஸோ அப்போ சம்மரில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தோன்னா மோஸ்ட்லி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸு டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. நான் சொல்கிறது இப்போலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எனக்கு வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில். ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா இருக்க எல்லா மரத்துலையும் ஏறி தேங்காய் பறிக்கிறது, அப்புறம் வந்துட்டு பனைமரத்தில் ஏறி பனங்காய் வெட்டுறது, அப்புறம் ஊரில் இருக்க ஒரு கேணி விடுறதில்ல, எல்லா கேணிலையும் டெய்லியும் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேணியில் விளாட்றது மட்டும் ஜாலியாக விளாண்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சுன்னா இந்த பனை மட்டை இருக்கு இல்லையா, அதை வெட்டி இல்லைன்னா வந்து தென்னை மட்டை அதை வெட்டி கரெக்டாக வந்து பேட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்போம். ஸோ பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம தோட்டம் இருக்க ஏரியா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க அண்ணன் தம்பி நாங்கள் மட்டும்தான் வந்து தனியாக இருக்கோம். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டம் அப்படியே இங்கே பண்ணை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாங்களாம் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் இருக்க எல்லா வீடும் டெவலப் ஆகிடுச்சு. பக்கத்தில் பக்கத்துலேயும் நிறைய கடை வீடு ஸ்கூலு எல்லாமே வந்துடுச்சு இந்த ஏரியாவில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ எங்கள் பாட்டா இருந்த வரைக்கும் நல்லாவே விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், நம்ம வந்தாச்சு தோட்டத்துக்கிட்ட. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான். ஸோ அப்போ எங்கள் பாட்டாக இருந்த வரைக்கும் நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றிலும் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவிலலாம் கேணி இருக்குது, பட் ஆனால் தண்ணி இல்லை, அதனால் வந்து விவசாயம் பண்ணலை. பட் இந்த ஏரியாலாம் பாருங்கள், இது எங்கள் பெரியப்பாவோடது, இன்னொரு பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா. ஸோ எங்கள் பாட்டாவோட அண்ணன் தம்பி பசங்க எல்லாமே ஒரே பங்கில் தான் இருக்கும்.
ஸோ அப்படி எல்லாருமே ஷேரிங் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்க கெணியில் போய் குளிச்சுட்டு அப்படியே சம்மரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகிற பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு இங்கே போய் விளாட்றது அங்கே போய் விளாட்றது. ஸோ இப்போ தான் வந்து பைபாஸ்லாம் டெவலப் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, சிங்கிள் ரோடு தான். ஸோ இதுதான் நம்ம கேணி. இங்கே பாருங்கள், இந்த கேணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்து தண்ணியே கிடையாது அந்த டைமில். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. 10 வருஷம் கழித்து வந்து இப்போ தான் விவசாயமே பண்ண ஆரம்பித்தோம். நாம் நம்மளோட அக்ரிகல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நிறையா பிளானிங் இருக்குது. நான் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டில் ஒரு மேடு தெரியுது இல்லையா, இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட தான். ஸோ அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கொயரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட தான். அதே மாதிரி இந்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான். ஆக்சுவலாக இங்கே குழியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தென்னை மரம் இருந்ததுக்கான இடம். இந்த இடத்துல ஒரு குழி, மொத்தம் 4 தென்னை மரம் இருக்கும். இங்கே தான் ஏறி ஏறி விளாண்டுட்ருப்போம். ஸோ இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருந்துச்சு. எல்லாம் 15-20 வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லா தென்னை மரத்துக்கும் வயசான உடனே செத்து போயிடுச்சு, அதனால் வெட்டிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, எங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. பெரிய இன்ஜினியர்லாம் கிடையாதுங்க, அவரும் சாதாரணமான ஒரு ஏசி மெக்கானிக் தான், அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு 15 இயர்ஸாக. ஸோ அவரும் இல்லாதனால அக்ரிகல்ச்சர் வந்து எங்கள் அப்பாயி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் தான் சோளம்லாம் போட்டு, வீட்டில் பார்த்தீங்களா, வீட்டில் இருந்துச்சு இல்லையா சோ, அதை வந்து இப்போ கல்டிவேட் பண்ணதாங்க. ஸோ அதோடய தட்டையை தான் கட்டி வச்சுருக்கோம் அடுத்து தீவனத்துக்காக. ஸோ நம்ம தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 4 பேர் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அதை எல்லாத்தையும் கட்டி கட்டி இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவோம். பெரிய அளவில் ஒன்றும் லாபம்லாம் கிடையாதுங்க. இதை வந்து செஞ்சு பண்ணி முடித்து பார்த்தாலே ஃபைனலாக வந்து ஒரு 4000-5000 தான் கிடைக்கும். அதுவும் செலவு பண்ண காசு போக ஒரு 2000-3000 தான் கிடைக்கும். அவ்வளோதான் வந்து இதில் லாபம். இங்கே வேலை பார்க்குறவங்களாம் வேலைக்காரங்க கிடையாது, எல்லோரும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்களுக்கு நமக்குள்ளே தான் வந்து வேலை பார்த்துக்குறோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த இடம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க சீக்கிரமாக பார்ப்பீங்க. ஸோ இந்த பனைமரத்துலலாம் ஏறி நாங்கள் விளாண்டுருக்கோங்க. பனைமரம்லாம் அப்படியே நிற்கிதுங்க, ஆனால் தென்னைமரம்லாம் சீக்கிரம் இறந்துடுச்சு. ஸோ நம்மளோட லேண்டை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். மித்து வேற ஃபஸ்ட் டைம் வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கான். தோட்டத்துக்கு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க என்ன நான் பண்ணுறேன். ஸோ அதான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இங்கே நம்ம வேலை பார்க்குறவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து விவசாய பூமியை வந்து வீடு கட்டுறக்காக மாற்றிட்டுருக்காங்க. என்ன ஒரே ரீசன்னா நிறையா இடம் வச்சுருக்கவங்க இன்றைக்கி வேல்யூ அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் எல்லாத்த வச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பி அந்த இடத்த வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதே தான் சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் பெருசாக பெரிய லெவலில் எதுவுமே பண்ணலை, சும்மா இந்த மாதிரி தான் தட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த பாருங்கள் கூச்சி வச்சுருக்காங்க பாருங்க, தட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன், நவீன விவசாயம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா 1% தான் கற்றுருக்கேன். ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மரம்லாம் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு இடத்த வந்து இதை மாற்ற போகிறோம். ஸோ தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ என்ன அப்படின்னா எவ்வளோ காசு இருந்தாலும் சரி கடைசியாக சாப்பாட்டுக்கு நம் விவசாயிகள் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் நமக்கு சாப்பாடே. ஸோ அது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சராக நானுமே பார்க்குறேன். என்ன தான் ஹைடெக்காக மாடனாக வாழ்ந்தாலும் கூட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒன்று இல்லையா. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க இடத்த அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து நம்மளோட விளாக் வரும், நம்மளோட லேண்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விளாக்லாம் வரும். ஸோ நம்ம பார்த்துட்ருக்க வேலைனால தான் நம்ம இங்கே அடிக்கடி வர முடியல. ஸோ இனிமேல் அடிக்கடி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே ஒரு பண்ண வீடு இங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி லேண்டெல்லாம் இருந்தோம் நீங்களும் விவசாயம் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்க, சீக்கிரமே விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
பணம் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடங்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை பழையபடி கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுதான் நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நாளாக. ஸோ சீக்கிரமே நம்மளும் ஒரு விவசாயி அப்படின்ற ஃபார்முக்கு வந்துடலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளாக் பிளான்லாம் நிறையா வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்லாம் ரொம்ப பெருசுங்க. நம்ம இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம். முழு டைமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக நமக்கு பிடிச்ச வீடியோ பண்ணிகிட்டு உட்காந்துட்ருக்கோம். நமக்கு டீம் வந்து இன்னும் நமக்கு செட் ஆகலை. உண்மையை சொல்லணும்னா நமக்கான டீம் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமே டீம் செட் ஆனதுக்கப்புறம் ஆறு மாறான வீடியோஸ்லாம் நம்மள்கிட்ட இருந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண வைக்கிது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். ஹாய், சே பாய். பாய் பாய்.